الذين يكذبون بيوم الدين وما يكذب به إلا كل معتد أثيم إذا تتلى عليه آياتنا قال أساطير الأولين كلا بل ران على قلوبهم ما كانوا يكسبون كلا إن ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வந்து ரெண்டு முதல்வர் இருந்தாலும் உருப்படாது. ஒரு கடைக்கு ரெண்டு முதலாளி இருந்தாலும் வைங்க, எவனாச்சும் ஒருத்தர் கூடுதல் அதிகாரம் இருந்தா தான் சரியா வரும், இல்லைன்னா அங்க கூட பிரச்சனை வந்துடும். ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள்கள் இருப்பார்களே ஆனால் அப்ப எப்படி நான் உருப்பட நாடு நாட்டுக்கு இந்தியாவுக்கு ரெண்டு பிரதமர் இருக்கலாமா? மன்மோகன் சிங் ஒரு பிரதமர், வாஜ்பாய் ஒரு பிரதமர் நாக்குனா என்ன ஆகும்? நாடு நாடா இருக்காது. ஒரு மாநிலத்துக்கு ரெண்டு முதலமைச்சர் இருக்கலாமா? ஒரு சின்ன ஒரு வட்டத்தில் கூட ரெண்டு பேர் சம அதிகாரம் படைத்தவர்களாக இருந்தால் அது உருப்படாம போறதை நம்ம பார்க்கிறோம் உலகத்தில். எப்ப உருப்படும் கேட்டா ஒரே ஒரு தலைமையின் கீழே இருந்தால் மாத்திரம்தான் அது உருப்படுவதை பார்க்கிறோம். அப்ப இந்த அண்ட சராசரங்களா நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் அதுல எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல், எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் முறையாக சீராக செம்மையாக இந்த உலகம் இயங்கி வருவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். சீரான இயக்கத்தில் நம்ம வழங்கிக் கொள்கிறோம். இந்த அகில உலகத்திற்கும் ஒரு கடவுள் தான் இருக்க முடியும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோமே, படைக்கிறதுக்கு ஒரு கடவுள், காக்கிறதுக்கு ஒரு கடவுள், அழிக்கிறதுக்கு ஒரு கடவுள், கடவுள் நிறைய உருவாக்கி இப்படி இலாக்காக்களை நம்ம பிரிச்சுக்கிட்டோம். இந்த கடவுள் காப்பாற்றுவாரு, இந்த கடவுள் படைக்குவாரு, இந்த கடவுள் அழிக்குவாருன்னு சொல்லி முடிவெடுத்தாச்சு. இப்ப நான் என்ன பண்றேன், காக்குற கடவுள் இருக்காருல்ல அவரை கூல் பண்றேன், அவருக்கு வழிபாடு நடத்தின, அவருக்கு காணிக்க போடுறேன், அவர் என்ன செய்யறாரு, என்னை காக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. அழிக்கிற கடவுள் என்ன பண்றாரு, படுவா நான் ஒருத்தன் இருக்கிறேன், என்னை விட்டு நீ அவற்ற போறியா, அழிக்க வர்றாரு. இப்ப நான் அழிக்கப்படுவேனா காக்கப்படுவேனா? நான் காப்பாற்றப்பட்டேன்னு வைங்க, அப்பவும் அழிக்கிற கடவுள் தோத்து போயிடுறாரு. நான் செத்து போயிட்டேன்னு வைங்க, காப்பாத்துற கடவுள் தோத்து போயிடுறாரு. எப்படி நான் செத்தாலும் சரி புழைச்சாலும் சரி தோல்வி கடவுளுக்கு, ஒரு கடவுள் தோத்து போயிடுறான். தோத்தவன் கடவுளா இருப்பானா? இருக்க மாட்டான். அவன் ஒருத்தான் கடைசியில், கடைசியில் யாரு கை ஓங்குதோ அவன் தான் கடவுள், யார் நினைச்சபடி ஒரு காரியம் இயங்குதோ அவன் தான் கடவுள் ஆயிருவான். அப்ப நிறைய கடவுள் இருப்பார்கள் வச்சுக்கிட்டீங்க. உதாரணம் எடுத்துக்கிறோமே, காவிரியில் தண்ணி இல்ல, காவிரியில தண்ணி இல்ல, தமிழ்நாட்டுக்காரன் தமிழ்நாட்டு கடவுள்கிட்ட போய் என்ன செய்யறான், கடவுளே காவிரியில தண்ணி விடுங்கிறான். கர்நாடகத்துக்காரன் என்ன செய்யறான், கர்நாடகத்து கடவுள்கிட்ட போய் கடவுளே விடாதேங்கிறான். இப்ப காவிரியில வருமா வராதான், இவனும் கடவுள்கிட்ட கேட்கறான், இவன் கடவுள்கிட்ட போய் கேட்கறான் தண்ணியை விடுங்கிறான், அவன் போய்கிட்ட அவன் கடவுள்கிட்ட கேட்கறான் விடாதேண்டு. இப்ப காவிரியில தண்ணி வந்துச்சுன்னு சொன்னா அந்த கடவுள் தோத்து போயிடறான், அவன் கடவுள் இல்லை. இப்ப அல்லது வந்துருச்சுன்னு வைங்க, வரலன்னு வைங்க, இவன் தோத்து போயிடறான், இங்க உள்ள கடவுள் தோத்து போயிடறான். அப்ப ரெண்டுல எது நடந்தாலும் கடவுள் தோத்து போயிடறான், தோத்துட்டான அவன் கடவுளா இருக்க முடியாது. இப்படி நீங்கள் அறிவுபூர்வமா சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால் இந்த உலகத்துக்கு ஒரு கடவுள் தான் இருக்க முடியும். இஸ்லாம் இதைத்தான் தெல்ல தெளிவா சொல்லுது. கடவுள் நீங்க நம்புறதா இருந்தால் அவன் ஒரே ஒருத்தன் தான், அவனுக்கு தாய் இல்லை, அவனுக்கு தந்தை இல்லை, அதனால அவனுக்கு சகோதரன் இல்லை, அதனால அவனுக்கு சித்தப்ப பெரியப்பன் இல்லை, அவனுக்கு மாமா மச்சான் இல்லை, அவனுக்கு மக்கள் இல்லை, மக்கள் இல்லாத காரணத்தினால் பேரம்பேத்தி இல்லை, மருமகம் இல்லை, இப்படி எந்த விதமான ரிலேஷன்ஷிப் அவனுக்கு கிடையாது, அவன் மாத்திரம்தான் இருக்கிறான் என்று உலகத்துக்கு ஒரு செய்தியை இஸ்லாம் சொல்கிறது. இதுதான் மற்ற மதங்களில் இருந்து இஸ்லாம் கடவுள் கொள்கையில தனித்து விளங்குகிற கொள்கை. எல்லாரும் ஒன்றே கடவுள் சொன்னாலும், ஒருவனே தேவன் என்று சொன்னாலும் அதை ஒரு ஃபார்மாலிட்டியா சொல்லுவாங்களே தவிர சொல்லிக்கிட்டே நிறைய கடவுளை வணங்குவாங்க. இஸ்லாத்தில் மாத்திரம்தான் ஒன்றே கடவுள் என்று சொல்றோம், அதுல அவ்வளவு உறுதியாக நம்ம நிக்கிறோம். இதைத்தான் உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் கவரப்பட்டு இந்த மார்க்கத்தை நோக்கி வருகிறார்கள். இப்படி ஓரிரை கொள்கையை சொல்லக்கூடிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பாரம்பரிய முஸ்லிம்களாகிய நாம் என்ன செய்கிறோம்? எந்த கடவுள் கொள்கையை பார்த்து நேசித்து இஸ்லாத்துக்கு வருகிறார்களோ அந்த கடவுள் கொள்கையை நம்ப வேண்டிய நீங்கள், முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய நீங்கள் என்ன செய்றீங்க? அஞ்சு கடவுள் கொள்கையை நம்புறீங்க. முஸ்லிம்களுங்க ஒரு கடவுளை நம்ப வேண்டிய முஸ்லிம் என்ன பண்றான், அஞ்சு கடவுள்ங்கிறான். எப்ப அஞ்சு கடவுள் சொன்னான்னு கேக்குறீங்களா?
பஞ்சாண்டல் அதன் அர்த்தம் இங்க இந்த சங்கராபுரத்தில் பஞ்சாய் இருப்பதாக சொன்னார்கள். வந்து இறங்கின உடனே எங்க ஊர்ல பஞ்சாய் எடுக்கிற வழக்கம் எல்லாம் இருக்குது. பஞ்சாண்டா என்ன, இப்படி ஒரு கை மாதிரி வச்சிருப்பாங்க, கை மாதிரி வச்சு பாத்துருக்கீங்களா, அந்த கை மாதிரி வச்சுட்டு என்ன செய்வான், அதை எடுத்துட்டு ஊர்வலமா போவான், கையே கையை காட்டுறான்னு சொன்ன விளங்காம சில பேரு அது ஹசனுடைய கை ஹுசைனுடைய கையுமாங்க, அப்படி அர்த்தம் கிடையாதுங்க. பஞ்சாங்கிறது வந்து பாஞ்சில இருந்து வந்தது பஞ்சா, பாஞ்சுனா என்ன அஞ்சு, பஞ்சாண்டால் அஞ்சுன்னு அர்த்தம், அஞ்சு கடவுள் அர்த்தம். இப்ப வந்து இப்ப பஞ்சவர்ணம்னு சொல்றோம், பஞ்சவர்ண கிளிங்கிறீங்க, அஞ்சு வர்ணம் அதுல இருக்கும், பஞ்சவர்ண கிளின அர்த்தம், அஞ்சு வர்ணம் இருந்துச்சுன்னா அது பஞ்சவர்ண கிளிங்கிறீங்க. பஞ்ச கல்யாணி குதிரைன்னு சொல்லுவீங்க, பஞ்ச கல்யாணி குதிரைன்னா கல்யாணின் கல்யாணின் அழகு அர்த்தம், பஞ்ச கல்யாணி குதிரைன்னா ஐந்து அழகு உள்ள குதிரைன்னு அர்த்தம். அந்த குதிரை எது, கண்ணங்கரேன்னு இருக்கிற குதிரையில முகமும் நாலு காலும் வெள்ளையா இருக்கும், முகமும் வெள்ளையா இருக்கும் நாலு காலும் வெள்ளையா இருக்கும், அஞ்சு இடத்துல வெள்ளை இருக்குது, தலையிலே வெள்ளை இருக்குது நாலு காலும் வெள்ளையா இருக்குது. அந்த மாதிரி உள்ள குதிரைக்கு என்ன பேர் வச்சிருக்கான், பஞ்ச கல்யாணி, அஞ்சு அழகு உள்ள குதிரை, அஞ்சு அலங்காரம் உள்ள குதிரைங்கிறான். எதுக்கு இதை சொல்றேன், பஞ்சாங்கிற வார்த்தை வந்து பாஞ்சி, நீங்க உருது பேசுற மக்கள் இங்க இருப்பீங்க, பாஞ்சில இருந்து வந்ததுதான் பஞ்சா, பஞ்சாப்னு சொல்றான், பஞ்சாப்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா, இந்தியாவில் ஒரு மாநிலம், பஞ்சாப்னா என்ன, ஆப்னா நதின்னு அர்த்தம், பஞ்சாப்னா அஞ்சு நதி, அந்த மாநிலத்தில் ஐந்து நதிகள் ஓடுகிற காரணத்தினால் அந்த மாநிலத்துக்கு என்ன பேரு, பஞ்சாப், பஞ்சாப் மாநிலம் அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த பாஞ்சி பஞ்சு என்பதெல்லாம் ஐந்துங்கிற அர்த்தத்தில் உள்ளது, இந்த கையில் அஞ்சு தான் காட்டுறான், பஞ்சான்னு சொல்லிட்டு அஞ்சு விரல் இருக்கு பாருங்க கையில அஞ்ச காட்டுறான், ஏன் காட்டுறான், எப்படி உண்டானுச்சுன்னு வழங்கிக்கணும்ல, இதுக்கு ஒரு அரபியில ஒரு பாட்டு வச்சுக்கிறான், என்ன பாட்டுன்னு கேட்டா, லீ ஹம்சத்தும் உத்ஃபி பிஹா ஹரல் வபாயில் ஹாத்திமா அல் முஸ்தபா உல் முர்தலா உபனாகுமா உல் ஃபாத்திமா. பஞ்சாவுக்கு விளக்கம், பஞ்சாவுக்கு விளக்கம் என்னன்னு கேட்டா, லீ ஹம்சத்துன் எனக்கு அஞ்சு பேர் இருக்கிறார்கள், அல்ல இல்லையா, எனக்கு எத்தனை பேர் இருக்கிறார்கள், அஞ்சு பேர் இருக்கிறார்கள், இந்த அஞ்சு பேரை வைத்து நான் நரகத்திலிருந்து காப்பாற்றி என்னை காப்பாற்றிக் கொள்வேன். அஞ்சு பேர் யாரு, அல் முஸ்தபா, முஸ்தபான ரசூல்லா, அல் முஸ்தபா ஒரு ஆளு, ஒல் முர்தலா, முர்தலா அலிக்கு பேரு அவங்களுடைய மருமகன், அலி ஒரு ஆளு, ஒவ்வொன்னாகுமா அவருடைய ரெண்டு பிள்ளைங்க ஹசன் ஹுசைன் ரெண்டு பேரு நாலு, ஒல் ஃபாத்திமா, அல் முஸ்தபா ஒல் முர்தலா ஒபுனாகுமா ஒல் ஃபாத்திமா, இப்படி அஞ்சு பேர் எங்களுக்கு இருக்கிறார்கள், அவங்களை வச்சு நாங்கள் காப்பாத்திக்கிறோம், அல்ல எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு கொள்கையில தான் இதை உண்டாக்குறாங்க சைத்தானுவோம். இதை இஸ்லாத்தின் பெயரால் உண்டாக்கி இந்த கையை தூக்கிட்டு போறது என்ன அர்த்தம், ஒன்னு ரசூலுல்லா, ஒன்னு அலி, ஒன்னு ஹசன், ஒன்னு ஹுசே, இவங்க பாத்திமா, ஒல்லியார்கள் பாத்திமா. அப்ப இந்த மாதிரி அஞ்சு பேர் எங்களுக்கு இருக்கிறார்கள், இந்த அஞ்சு பேரை வச்சு எங்களை காப்பாத்திக்கிறோம். ஒரு கடவுளை நம்புற நீ, ஒரே ஒரு இறைவன் தான் என்று உலகத்துக்கு சொல்ல வேண்டிய நீ, இவங்க அஞ்சு பேர் எங்களை காப்பாத்துவாங்கன்னு சொல்றியே, இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா, அஞ்சு கடவுள் தானா, இந்த அஞ்சு பேர் நம்மளை காப்பாத்துற அதிகாரம் படைத்தவர்களா, அடே அஞ்சு பேரும் தங்களை தாங்களே காப்பாத்திக் கொள்ற மாதிரி அல்ல ஆக்கியிருந்தானா, சிந்திச்சு பார்க்க மாட்டீர்களா, ஹுசைன் ரலி இல்லாம காப்பாத்துவாங்கன்னு சொல்றீங்க, அவங்களே எதிர்கிட்ட தோத்து போயிட்டாங்களே, கொல்லப்பட்டுட்டாங்களே, எதிர்தானே ஜெயிச்சிருக்கிறாரு, அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் ஒரு இந்துத்துல போய் தோத்து போயிட்டாரு என்று வரலாறு படிச்சுக்கொண்டு